ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2020 அரபு எமிரேட்ஸில் நடைபெற இருக்கும் ஐபிஎல் தொடரில் தற்போது அனைத்து பவுலர்களையும் மிரட்டி அதிக ரன்களை குவிக்க காத்து கொண்டிருக்கும் மிரட்டலான டாப் 5 பேட்ஸ்மேன்கள் யார் அப்படிங்கிறத பார்த்தா நாம இப்போ பார்க்க போறோம். இந்த கொரோனாவின் கோர தாண்டவத்தினால இந்த வருடம் ஏப்ரல் மாதம் துவங்க இருந்த ஐபிஎல் தொடர் தற்போது ஒத்திவைக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 19 முதல் அரபு எமிரேட்ஸில் நடைபெறும் அப்படின்னு பிசிசி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ரசிகர்களுக்கு தற்போது பெரிய ஒரு நற்செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருந்த இருதொரு போட்டிக்கான உலக கோப்பை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால அனைத்து நாட்டு வீரர்களுமே இதில் மிகவும் உற்சாகமாக பங்கு பெற அவங்க ஆர்வமா காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில இந்த ஐபிஎல் தொடர்ல டாப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அதிக ரன்களை குவிக்கக்கூடிய 5 வீரர்களை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். இது 5வது இடத்துல பாத்தீங்கன்னா இந்திய அணியின் அதிரடி வீரரான KL ராகுல் அவர்கள் இருக்காங்க. சமீப காலமாக கடந்த 2 சீசன் ஐபிஎல் தொடரில் இவங்களுடைய ஆட்டம் அபாரமாக இருக்குது. இவங்க இந்திய அணியில் இடம் பிடித்ததற்கு முக்கியமான காரணம் கூட ஐபிஎல் தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாது இந்த 2020 ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்கு இவங்க கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது T20 போட்டிகளுக்கான ICC தரவரிசை பட்டியலில் KL ராகுல் அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் தொடரில் அதிவேகமாக அரைசதம் அடித்த வீரர்களோட பட்டியலில் தற்போது இந்த சாதனையை தன்னுடைய கைவசம் வச்சு KL ராகுல் வெறும் 14 பந்துகள்ல இவங்க அரைசதம் அடிச்சது சாதனையா இருக்கு. 2016 இவங்க RCB அணியில இருந்தாங்க. அதுல அந்த அணி பாத்தீங்கன்னா அந்த வருடம் ரன்னர் அப், அதாவது 2வது இடத்தை பிடிச்சாங்க. அதன் பிறகு இவங்க RCB அணியில இருந்து கழட்டி விடப்பட்டாங்க. தற்போது பஞ்சாப் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க. பஞ்சாப் அணிக்கு வந்த பிறகு இவங்களுடைய ஆட்டம் மிகவும் அற்புதமா மற்றும் அதிரடியாகவும் இருக்கு. 2018 இவங்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 54.43 இருந்து ஸ்ட்ரைக் ரேட் 146.60 ஆகவும் இருந்தது. இந்த வருடம் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் இவங்க ஆரஞ்சு கேப், அதாவது அதிக ரன்கள் குவித்தவர்கள் கைப்பற்றப்படும் ஆரஞ்சு கேப்பை கைப்பற்றுவதற்கான போட்டியில் KL ராகுல் அவர்கள் கண்டிப்பாக இடம்பெறுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி வீரரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் வீரருமான டேவிட் வார்னர். இடது கை பேட்ஸ்மேனான இவர் ஐபிஎல் தொடர் அப்படின்னாலே மிகவும் அக்ரெசிவாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். இவருடைய தலைமையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2016 ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க ஐபிஎல் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 43.17 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 142.39 வச்சிருக்காங்க. இவங்க ஐபிஎல் போட்டிகளில் 126 போட்டிகளை விளையாடி 4706 ரன்களையும் குவிச்சிருக்காங்க. 2014 இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இவங்க அனைத்து சீசன்லையுமே 500 அதிகமான ரன்களை எடுத்துக்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஐபிஎல் சீசனில் 2015 2017 மற்றும் 2019 ஆகிய வருடங்களில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களோட பட்டியலில் இவங்க தான் முதலிடத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியனின் அதிரடி வீரரான கிளென் மேக்ஸ்வெல். இந்த வருட ஐபிஎலுக்கான ஏலத்தில் இவங்க தான் அதிகபட்ச 2வது ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க 10.75 கோடிக்கு எடுக்கப்பட்டாங்க. இவங்களை மீந்தி முதல் இடத்துல பேட் கமின்ஸ் அவர்கள் 14 ஏலத்தில் எடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2014 முதல் 2017 வரைக்கும் இவங்க ஏற்கனவே கிங்ஸ்டன் பஞ்சாப் அணிக்காக விளையாண்டு கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு 2 வருடங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அணியில் இடம் பிடிச்சிருந்தாலும் இவங்க சில காரணங்களால் அந்த அணிக்கு தொடர்ந்து விளையாட முடியவில்லை. தற்போது மீண்டும் அதிக விலை கொடுத்து தற்போது கிங்ஸ் ரவுன் பஞ்சாப் அணி இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அதற்கு காரணம் சமீப காலமாக இவங்களுடைய அதிரடி ஆட்டம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாத 2014 அரபு எமிரேட்ஸில் நடந்த ஐபிஎல் தொடரில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி சிறப்பாக விளையாண்டு அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறாங்க அப்படின்னா அதுக்கு கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் தான் முக்கியமான காரணம். அந்த சீசனில் இவங்க 16 போட்டிகளில் விளையாடி 552 ரன்களை குவிச்சாங்க. இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் அந்த சீசனில் 187.75 இருக்கு. அதன் பிறகு பிளே ஆஃப் மற்றும் இறுதி சுற்றுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்ததன் காரணத்தினால இவருடைய அதிரடி ஆட்டம் பெரிய அளவில் எடுபடவில்லை. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி கோப்பையும் கைப்பற்ற முடியாமல் போயிட்டாங்க. தற்போது மீண்டும் அரபு எமிரேட்ஸில் ஐபிஎல் போட்டி நடப்பதன் காரணத்தினால கிளென் மேக்ஸ்வெல் அவர்களுடைய அதிரடி கண்டிப்பாக இந்த சீசனில் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாது
இந்த சீசன்ல தற்போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பட்டியல இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்க அணியின் துவக்க வீரர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் துவக்க வீரரான குயின்டன் டிகாக். இவர் பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெல்லி டேர்டெவில்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகளாக விளையாண்டாங்க. அதன் பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணி இவங்களை ஏலத்துல எடுத்தாங்க. இவங்க துவக்க வீரரா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக களமிறங்கிய பிறகு ஐபிஎல் போட்டிகளில் இவங்களுடைய ஆட்டம் மிகவும் அதிரடியா இருக்கு. எவின் லீவிஸ் அவர்களுக்கு மாற்று வீரரா இவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. இவங்க கடந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி 529 ரன்களை குவிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு துவக்க வீரரா இவங்க களமிறங்கி பல அதிரடியான ஆட்டங்களையும் வெளிப்படுத்தினாங்க. தற்போது பாத்தீங்கன்னா கிறிஸ் லீன் அப்படின்ற மற்றொரு அதிரடி ஆட்டக்காரர் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்துல எடுத்திருக்காங்க. இவங்க இரண்டு பேர்ல யார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் துவக்க வீரரா களமிறங்குவாங்க அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி மிகவும் அதிரடியான துவக்க வீரர்கள் தேவை அப்படின்னா, இவங்க இரண்டு பேரையும் துவக்க வீரரா களமிறங்கி விட்டு ஒன் டவுன் வீரரா, அதாவது மூன்றாம் கால வீரராக ரோஹித் சர்மா அவர்களை களமிறக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இவங்களுடைய அதிரடி ஆட்டம் இந்த ஐபிஎல் சீசன்ல ரசிகர்களுக்கு பெரிய அளவில் விருந்து படைக்க காத்திருக்கு. அடுத்ததாக இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் விராட் கோலி. இந்திய அணியின் தற்போதைய கேப்டன் மற்றும் ஆர்சிபி அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றாவிட்டாலும் கூட அவங்களுடைய அதிரடியான மற்றும் தொடர்ச்சியான அற்புதமான ஆட்டம் எல்லா சீசன்லையுமே வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இவங்க ஐபிஎல் போட்டிகளில் 177 போட்டிகளில் விளையாடி 5422 ரன்களை வந்து குவிச்சிருக்காங்க. கடந்த சீசனில் இவங்க 464 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க இந்திய அணிக்காக அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளையும் சேர்த்து 20,000 ரன்களை குவிச்சிருக்காங்க. 70 சர்வதேச சதங்களை விளையாசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி அவர்கள் ஐபிஎல் போட்டிகளில் மட்டுமே இதுவரைக்கும் 5 சதங்களை விளையாசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2016 ஆண்டு ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருந்தது. அவங்க இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறியதற்கு முக்கியமான காரணம் கோலி அவர்கள். அந்த சீசன் முழுக்க அவங்க அதிரடியாக விளையாடி 4 சதங்களை குவித்து 973 ரன்களையும் குவிச்சாங்க. இருந்தாலும் இறுதி ஆட்டத்தில் இவங்க தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஐபிஎல் சீசன் அரபு எமிரேட்ஸில் நடைபெறுவதன் காரணத்தினால முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றும் முனைப்பில் இருக்காங்க ஆர்சிபி அணி. விராட் கோலி அவர்களுடைய அதிரடி ஆட்டம் தொடர்ந்துச்சு அப்படின்னா மற்ற வீரர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.